வணக்கங்க, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாங்க. இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும், நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கோல் செட் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த் கோல்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது எந்தெந்த மாதிரிலாம் நான் சேவ் பண்ணி கோல்டு வந்து வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி எல்லா கமிட்மெண்ட்ஸும் நம்ம வச்சுருக்கோம். ஒரு மந்த்துக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்டு, இவ்வளோ பே பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. இதையும் தாண்டி நம்ம எப்படி வந்து ஒரு எந்தெந்த விஷயத்தில் வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எவ்ரி ஃப்ரைடே வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே விளக்கேற்றுவோம், இந்த தூப தீபம் எல்லாமே காட்டுவோம் இல்லைங்களா. அப்போ வந்து நான் வந்து மினிமம் 100 ரூபீஸ்னாவது நான் எடுத்து வச்சுருவேன். அந்த விளக்கேற்றுற ஈவினிங் வந்து விளக்கேற்றுற நேரம் அதுக்கு தனியாக ஒரு பர்ஸ் வச்சு 100 ரூபீஸ் மினிமம்னாவது எடுத்து வச்சுருவேன். மினிமம் வந்து 100, அந்த அன்னைக்கு வந்து எங்கிட்ட வந்து எவ்வளோ கிடைக்குதோ, 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், ஆனால் வந்து 100 ரூபா அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக எடுத்து வச்சுருவேன். இதில் வந்து எனக்கு வந்து மாதம் வந்து 400லேருந்து 1000க்குள்ளே வந்து எனக்கு கிடச்சி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, சண்டே வந்து 50 ரூபீஸ் வந்து நான் எடுத்து வச்சுருவேன். இது மேக்ஸிமம் வந்து கண்டிப்பாக வந்து 50 ரூபீஸ் மினிமம் எடுத்து வச்சுருவேன். மேக்ஸிமம் வந்து 100 200 எவ்வளோ கிடைக்குதோ அதை வந்து அதில் வச்சுருவேன். இது எப்படி கிடைக்கும்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொடுக்குறதுனால தான். இது ஏன்னா எங்களுக்கு வந்து டெய்லி சேலரி கிடையாது, மந்த்லி சேலரி தான். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து டெய்லி பஸ் ஃபேர் கொடுப்பாங்க இல்லையா ஆஃபீஸில், ஸோ அதை வந்து அதில் வந்து மிச்சம் இருக்கிறத எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நான் சேர்த்து சேர்த்து வச்சு நான் அந்த மாதிரி காயின் தனியாக, இது தனியாக அமௌண்ட் 10 ரூபீஸ், 20 ரூபீஸ் தனியாக, 50 ரூபீஸ் தனியாக, 100 ரூபீஸ் தனியாக தனித்தனியாக வந்து எடுத்து வைப்பேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, எல்லா பர்த்டேக்குமே நம்ம வந்து கோல்டு தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மினிமம் 1 கிராம் காயினாவது வாங்கணுங்கிற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுலேயும் எங்கள் ரெண்டு பேர் பர்த்டேக்கும் வெட்டிங் டே இந்த மூணு விஷயத்துக்கும் 3 மாதம் கவர் ஆகும். என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபெப்ரவரி மந்த்து, எனக்கு வந்து ஆகஸ்ட்டு, எங்கள் வெட்டிங் டே வந்து செப்டம்பர். ஸோ இந்த 3 மாதமும் வந்து கோல்டு காயின் மினிமம் வந்து 1 கிராம்னாவது கிஃப்ட் பண்ணிக்குவோம். மற்ற எந்த விஷயமுமே நம்ம இப்போதைக்கு வாங்க தேவையில்லை. எங்களுக்கு வேறு எதுலேயும் செலவு பண்ணுறதுக்கு இல்லை திங்ஸ் வாங்கிறதுக்கான அவசியம் இல்லாததுனால மேக்ஸிமம் வந்து நாங்கள் கோல்டு காயினே வந்து நாங்கள் கிஃப்ட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி ஹால்லேயோ இல்லை ரூம்லேயோ நம்ம எங்கே வீட்டுக்கு நுழைஞ்சோன்னு வீட்டுக்குள்ளே வெளியில் போயிட்டு வரும்போது சில்லற காசு வந்து போடுறதுக்காண்டி ஒரு உண்டியில் வச்சுருப்போம். ஸோ அந்த உண்டியிலையும் நம்ம வந்து காயின்ஸ் வந்து போட்டு சேர்த்துக்கிட்டே வரோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு அதாவது வருஷத்துக்கே ஒரு 4000 5000 சேர்ந்துச்சுன்னா அது ஒரு மாதம் வந்து கோல்டு காயின் வாங்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு உண்டியில் வந்து வச்சுருக்குறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பர்த்டேயில் ஊருக்கு போகும்போதெல்லாம் அப்பா அம்மா கொடுக்குற காசையும் வந்து நம்ம தனியாக வச்சும் வச்சுருப்பேன். அதை வந்து செலவு பண்ணாமல், இல்லை நம்ம பணத்தோடு சேர்த்து வைக்காமல் அது கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து ஒரு பர்ஸில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதுவும் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு காயின் வாங்குற அளவுக்கு சேரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீக்கெண்ட் ஆனிச்சுனா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம் இல்லைங்களா. இங்கே வந்து பிளான் பண்ணி வெளியில் போகிறதுக்குனா மூவி போகிறது மட்டும்தாங்க இருக்குது. ஸோ மூவி போவோம். மூவி போகாத நேரத்தில் எப்படி பார்த்தாலும் டிக்கெட் வந்து 250 ரெண்டு பேருக்கு வரும். ஸோ ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஒரு 50 அந்த மாதிரி வந்துச்சுனா 300 வரும். இப்போ வந்து எல்லா மாதமும் போவோமானா, எல்லா வாரமும் போவோமானா, நல்ல படம் இருந்துச்சுன்னா தான் போவோம். இல்லை படம் இல்லை, நம்ம பார்த்த படம் தான் ஓடுது அப்படின்னா போக மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த காசும் எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து வீட்டில் வந்து குடிக்கிறதுக்கு மட்டும் கேன் வாட்டர் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து டேப் வாட்டர் வந்து நம்ம மற்றது சமைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், பட் குடிக்கிறதுக்கு மட்டும் வந்து கேன் வாட்டர் வாங்கிக்குவேன். நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறதுனால நான் மட்டும்தான் தண்ணி அதிகமாக குடிப்பேன். எனக்கு வந்து வாரத்துக்கு வந்து ஒரு கேன் வந்துடும். ஹஸ்பண்ட் வந்து நைட்டு மட்டும்தான் வராங்க. ஸோ அதிகமாக அவங்க வந்து கேன் வாட்டர் குடிக்க மாட்டாங்க. நார்மலாக வீட்டில் வர தண்ணியை சுட வச்சுட்டு அவங்க குடிச்சுக்குவாங்க. இங்கே வந்து கேன் வாட்டர் பார்த்திங்கன்னா ஒரு கேன் வந்து 30 ரூபீஸு. ஆனால் நான் வந்து 50 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கணக்காக எடுத்து வச்சுட்டு நான் வந்து அது 30 ரூபீஸ் மட்டும் கொடுத்துட்டு அந்த 20 ரூபீஸை வந்து நான் தனியாக எடுத்து வைப்பேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேவிங்ஸும் வந்து நான் இதை வந்து தனியாக சேவ் பண்ணிட்டு வரேன். உண்டியல்லையே எல்லாமே சேவ் பண்ணாமல் கொஞ்சம் பர்ஸ்லேயும் வந்து நான் தனித்தனியாக சேவ் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி சேவ் பண்ணி நம்ம சின்ன சின்ன பொருட்கள் வந்து வாங்கலாம். இப்போ ரிங் வாங்கலாம், நான் வந்து தாலி காசு இந்த மாதிரியெல்லாம் வாங்குறதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சேவிங்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதமே சேராது இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சேவிங்ஸ்க்காண்டி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து முக்கியமானது, நம்மக்கிட்ட வந்து ஒரு 2-3 ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாலே நமக்கு பாதி செலவு குறையும். முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு சம்மர் ஆஃபர், வின்டர் ஆஃபர்னு சொல்லி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆஃபரில் போடுறானே சீப்பாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாங்கிடுவோம். அதாவது பார்த்திங்கன்னா, 3 மெட்டீரியல் வந்து
1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதுவும் நம்ம வாங்கிடுவோம், மூணு மெட்டீரியலே வந்து நம்ம 1000 ருபீஸ் தானே இருக்குது அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் நல்லா இருக்கும், மீதி ரெண்டும் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நானும் ஆஃபருங்கிற பேரில் நிறையா வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இன்னுமே வந்து இந்த மாதிரி ஆஃபர்லலாம் வாங்கக்கூடாது, நமக்கு தேவை இருக்குது, நமக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்து ஒரு பொருளை வந்து எதுவாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அதர் திங்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி வாங்கிக்கலாம். அதே ஆஃபர்னு நம்ம போய் ஏமாறக்கூடாது, ஆஃபருங்கிற அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் வந்து அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். தேவை இருந்தது இல்லை ஏதோ ஒரு பொருள் முக்கியமாக வாங்கணும், அது வந்து கடைகளில் கிடைக்கலன்னா மட்டும்தான் இப்போ வந்து ஆன்லைன் பக்கம் வந்து போகிறது. ஸோ இதனால் எனக்கு வந்து நிறையவே அமௌண்ட் வந்து சேவ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து நம்ம லேடிஸ்க்கு வந்து நம்ம முக்கியமானது. ஒரு பொருள் வந்து பேக்கெட்லேயும் இருக்கும், அதே பொருள் வந்து டப்பாலேயும் இருக்கும், அதாவது பாட்டில்ஸ்லேயும் வரும். பேக்கெட்டை விட பார்த்திங்கன்னா பாட்டில்ஸ் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். காரணம் என்ன பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலோட ரேட்டும் சேர்த்து நமக்கு அந்த பாட்டில் பிடிச்சதுனால அந்த பொருளை வந்து பாட்டிலோடு வாங்குவோம். ஆனால் குவான்டிட்டி மற்ற எல்லாம் குவாலிட்டி எல்லாமே வந்து ஒன்றா தான் இருக்கும். ஆனால் வந்து இப்போ வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆல்ரெடி நம்ம கண்டெய்னராக வாங்கி நிறைய சேர்த்து வச்சுருக்கோம், இனிமேல் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா இந்த டீ காஃபி பவுடர் எல்லாமே வந்து டப்பாவில் வந்து வரும், அது கொஞ்சம் அதிகமாகவும் பேக்கெட்டில் வர்றது கொஞ்சம் ரேட் கம்மியாகும் வரும். நம்ம அந்த டப்பாவுக்கு காசுப்பட்டு தான் நம்ம அதிகமாக வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறதுனால பெரிய மிச்சம் இல்லைனாலும் ஒரு 10-20 அந்த மாதிரி வந்து எனக்கு அதிகமாக வந்து மிச்சமாகுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.